தற்பொழுது பாராளுமன்றத்திலே 20வது திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த திருத்த சட்டம் சம்பந்தமாக இந்த நாட்டிலே வாழுகின்ற சிங்கள மக்கள், தமிழ் மக்கள், முஸ்லிம் மக்கள் என்ற அடிப்படையில் அதிகமானவர்கள் எதிர்த்திருந்தார்கள். இதன் நோக்கம் என்னவென்றால் இந்த நாட்டிலே ஒரு சமத்துவமான ஒரு சுயாதீனமான நிர்வாக கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேதான் இந்த விடயங்கள் பார்க்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது இந்த 20வது திட்டத்திலே குறிப்பாக எங்களுடைய சிறுபான்மை சமூகத்திலே இருந்த கௌரவ உறுப்பினர்கள் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிற விடயம் உண்மையிலே மனவேதனையை தருகிற ஒரு விடயம். இந்த 20வது திட்டத்திலே இந்த நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களுக்கும் உரிய அதிகாரம் இல்லாமலாக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 19வது திருத்த சட்டத்திலே சுயாதீனமான பல ஆணக்குழுக்கள் இருந்தன. அந்த ஆணக்குழுக்கள் ஊடாகவே இந்த விடயங்கள் கையாளப்பட்டு கொண்டிருந்தது. அவ்வாறான ஆணைக்குழுக்களை இல்லாமல் செய்துவிட்டு ஒரு நிறைவேற்று அதிகார நடைமுறையை பூரணமாக நடத்துவதற்குரிய அதிகாரங்களை இந்த 20வது திருத்த சட்டம் பெற்றுக் கொடுக்கிறது. இந்த 20வது திருத்த சட்டத்திலே குறிப்பாக எங்களுடைய தலைவர்கள் மிகவும் நிதானமாக செயற்பட்டிருந்தார்கள். அந்த செயற்பாட்டிலே யாரையும் துன்புறுத்தி அடிமைப்படுத்தக்கூடிய செயற்பாட்டில் எங்களுடைய தலைவர்கள் அன்றும் செயற்படவில்லை, இன்றும் செயற்படவில்லை, எதிர்காலத்திலும் செயற்பட போவர்கள் அல்ல. இந்த நாட்டிலே ஒவ்வொரு திருத்த சட்டங்கள் வருகின்ற பொழுது நியாயத்தன்மை எடுத்துரைக்கின்ற ஒரு சக்தியாக எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்திருக்கிறது. குறிப்பாக இப்பொழுது அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மிகவும் துவசமான வார்த்தைகளை பேசி எங்களுடைய தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு பிரிவினையை உருவாக்குவதற்காக நீண்டகாலமாக அவர்கள் முயற்சி எடுத்து வருகிறார்கள். அந்த அடிப்படையை அவர்கள் மாற்ற வேண்டும். குறிப்பாக இந்த 20வது சட்டத்தில் சொல்லப்படுகிற விடயங்களை பார்க்கின்ற பொழுது நாங்கள் இந்த நாட்டிலே 18வது திருத்த சட்டம் வந்த பொழுது எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதிர்த்தது. அதே போன்று 19வது திருத்த சட்டம் உருவாக்கப்படுகின்ற பொழுது அதனை ஆதரித்தது. இந்த 20ஐ எதிர்த்தது. ஆனால் முஸ்லிம் தலைவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் இந்த நாட்டிலே சிறுபான்மை சமூகத்திற்கு வருகின்ற ஒவ்வொரு திருத்தங்களையும் ஆதரித்திருக்கிறார்களே தவிர எதிர்க்கவில்லை. அவர்கள் 19ஐ ஆதரித்தவர்கள், 18ஐ ஆதரித்தவர்கள், இந்த 20வது சட்டத்தையும் ஆதரிக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, கிழக்கு மாகாண சபையில் கொண்டு வந்த திபிகுணமு சட்டத்தை கூட ஆதரித்துவிட்டு நாங்கள் பாரிய தவறுகளை செய்துவிட்டோம் என்று இந்த அரசியல் தலைவர் கூறியதை நான் இவ்விடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக எங்களுடைய இந்த இலங்கை நாட்டிலே நாங்கள் சிறுபான்மையினர், எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு சிறுபான்மை இனம் என்று சொல்லி முஸ்லீம்களையும் தமிழர்களையும் தான் அவர்கள் அடிக்கடி கூறுவது. ஆகவே அவ்வாறு கூறுகின்ற எங்களுடைய தலைவர்களுக்கு ஒரு பொருத்தமான ஒரு பதிலடியை இந்த முஸ்லீம் சமூகம் கொடுத்திருக்கிறது. இதிலிருந்து நாங்கள் திருந்த வேண்டும். நாங்கள் கிழக்கு மாகாணத்திலே பல விட்டுக் கொடுப்புகளை விட்டுக் கொடுத்தவர்கள். கிழக்கு மாகாண முதலமைச்சர் என்ற அடிப்படையில் அந்த விட்டுக் கொடுப்பு எங்களுக்கு மாகாண ரீதியான பல பின்னடைவுகளை ஏற்படுத்தியமைக்கும் அந்த முதலமைச்சர் நியமனம் ஒரு காரணமாக இருந்தது. ஆனால் அந்த பூரணமான விளக்கங்களை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, இப்பொழுது அம்பாறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற முஸ்லீம் காங்கிரஸின் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் ஏதோ கல்முனையை தாங்கள் தாரை பார்த்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொடுத்து விடுவோம் என்ற அடிப்படையில் பேசியிருந்தார். உண்மையிலே அவர் அந்த கல்முனை மாநகரத்தில் இருந்து கொண்டு அந்த தமிழ் சமூகத்துக்கு செய்கின்ற ஒவ்வொரு துரோக வேலைகளையும் நாங்கள் மறந்துவிடவில்லை. குறிப்பாக இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே முழுமையான அபிவிருத்திகளையும் தொழில் வாய்ப்புகளையும் அடைந்தவர்கள் அவர்கள்தான். அவர்கள் அமைச்சு பதவியை எடுத்த கையோடு எங்களுடைய தமிழர்களுடைய பூர்வீக நிலங்களை எல்லாம் கபலீகரம் செய்வதற்கான முன்முனைப்புகளை அவர்கள் செய்ததையெல்லாம் மறந்துவிட்டு இப்பொழுது ஏதோ நல்லவர்கள் போன்று இந்த ஊடகங்களிலே கருத்துக்களை சொல்வதை இட்டு நாங்கள் மிகவும் மனவேதனை அடைகின்றோம். ஏனென்றால் இந்த தமிழ் சமூகத்தையும் முஸ்லிம் சமூகத்தையும் பிரித்து ஆளுகின்ற ஒரு செயற்பாட்டிலே அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். எங்களுடைய தலைவர்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் தமிழ் முஸ்லிம் உறவுகளை பிரித்து செயற்பட்ட வரலாறுகள் என்றுமே இருந்திராது என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான செயற்பாடுகளை அவர்கள் தவிர்க்க வேண்டும். அவர்களுடைய சுயநல அரசியலுக்காக அவர்கள் வருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் லாபகரமான அரசியலை முன்னெடுப்பதிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்டிலே அன்று இருந்து இன்று வரைக்குமாக நாங்கள் தமிழ் பேசும் மக்கள் என்ற அடிப்படையில் ஒரு சமத்துவமான உரிமையோடு வாழ வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள்
இந்த சிறு சிறு விடயங்களை எல்லாம் ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டு எங்களுடைய அரசியல் பயணத்தை நாங்கள் நசிக்க முற்பட மாட்டோம். இந்த நாட்டிலே இன்று 20வது திருத்தச் சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதற்கு எதிராக சிங்கள மக்கள் மாத்திரமல்ல தமிழ் மக்கள் முஸ்லிம் சகோதரர்களும் கூட இதற்கு எதிர்ப்புகளை காட்டியிருக்கிறார்கள். இந்த விடயங்களையும் அவர்கள் நினைவில் வைத்துக் கொண்டு தங்களுடைய அரசியல் பணிகளை முன்னெடுக்க வேண்டும். அவர்களுடைய அரசியலுக்காக இந்த கல்முனை பிராந்தியத்தில் இருக்கின்ற தமிழர்கள் அடிபட முடியாது அல்லது நசித்துவிட முடியாது என்கின்ற விடயத்தையும் நான் அவருக்கு சொல்லி வைக்க விரும்புகின்றேன். நிச்சயமாக எதிர்வருகின்ற காலங்கள் தகுந்த பாடங்களை புகட்டும் என்று நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக இவர்கள் கடந்த கால அரசியலை போன்று எதிர்காலத்தில் முன்னெடுப்பதற்கு எங்களுடைய தமிழர்கள் தயாரில்லை என்கின்ற விடயத்தை நான் இவ்விடத்திலே கூறி வைக்க விரும்புகின்றேன். Gracias.